Dear brothers and sisters in Christ Jesus, I'm happy to meet you all through this video. On behalf of the Capuchin Retreat team, I feel happy to join you through this Holy Week to reflect on the Passion, Death and Resurrection of Jesus Christ. Let His life be a part of us too. Today, I invite you to reflect on the fidelity to our call. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மற்றும் மகிழ்ச்சி கடந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு தொலையில் இருந்த போதிலும் ஊடகம் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது. இது ஒரு தெய்வீக அனுபவத்திற்காக, இறைவேண்டலுக்காக, அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்கு அவருக்கு நன்றி கூறுவோம். தவக்காலம் என்பது அருள் மற்றும் ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்கிறது. ஏனெனில் நம் வாழ்க்கையை பற்றி தீவிரமாக பரிசீலிக்கும் நேரம் இது. நம் இதயத்தின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் சரிபார்க்கும் நேரம் இது. நம் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் நேரம் இது. நம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக உள்ள எல்லா தடை கற்களையும் அகற்றக்கூடிய அற்புதமான வேளை இது. நாம் புனித வாரத்தில் இருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் குருத்து ஞாயிறை கொண்டாடினோம். எருசலேமிற்கு ஆண்டவர் இயேசு மகிமையோடு நுழைந்து வரும் அந்த நிகழ்வை நாமும் இணைந்து கொண்டாடினோம். அவரோடு இணைந்து ஓசன்னா பாடி அவரை புகழ்ந்து எருசலேமிற்குள் அழைத்து வந்தோம். ஆனால் இந்த எருசலேமின் பயணம் துன்பத்தை நோக்கியது, மரணத்தை நோக்கியது என்பதை நாம் உணர்ந்தோமா? குருத்து ஞாயிறு மற்றும் ஈஸ்டர் என்ற மகிமையான விழாக்களின் மத்தியிலே ஒரு புனித வெள்ளி இருக்கிறது. துன்பத்தின் வழியாகத்தான், பாடுகளின் வழியாகத்தான் நமக்கு மகிமை என்பதை இது விளக்கி காட்டுகிறது. உண்மையான மகிமையை பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால் இயேசு காட்டிய அதே வழியில், துன்ப வழியில், பாடுகளின் வழியில்தான் நாம் சென்றாக வேண்டும் மகிமையை பெற. இதற்கு அடிப்படையாக நமக்கு இருப்பது பிரமாணிக்கம். பிரமாணிக்கமே நமக்கு மகிமையை தருகிறது. ஒரு வயதான ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அவருடைய முதிர் வயதிலே அவரை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவருக்கு உண்மையாக இருந்த அவருடைய வேலைக்காரன் மாத்திரம் அவர் இறக்கும் வரை அவரோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்து வந்தார். அவர் இறந்த பிறகு அவருடைய படுக்கையிலிருந்து பார்த்த ஒரு சிறு செய்தி வாறு எழுதியிருந்தது. என்னுடைய சொத்தாகி அந்த 3 கோடிகளையும் என்னை கவனித்து கொண்டிருந்த இந்த வேலைக்காரனுக்கு நான் வழங்குகிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். பிரமாணிக்கம் மகிமையை கொண்டு வருகிறது. பிரமாணிக்கம் என்பது நம்முடைய அழைப்பிற்கு அல்லது நாம் கடமைக்கு உண்மையாக இருப்பதே ஆகும். பிரமாணிக்கம் மகிமையை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். பவுல் அடிகளார் ரோமர்களின் திருமுகத்திலே ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது இவர் விசுவாசத்தின் தந்தை என்றும், விசுவாசத்தினால் இவர் மீட்கப்பட்டார் என்றும் அவர் கூறுகிறார். கடவுளின் வழி நடத்துதலை பின்பற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆபிரகாம் சந்ததியினர் ஒரு பெரிய தேசமாக இருக்கும் என்று கடவுள் அவருக்கு வாக்களித்திருந்த போதிலும், ஆபிரகாம் தனது ஒரே மகன் ஈசாக்கை பலியிட கடவுள் அளித்த போது எந்த தயக்கமும் இன்றி அவருக்கு முழுமையாக கையளிக்க துணிந்தார். அவர் இறுதி வரை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். மோசே மற்றொரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து இஸ்ரேலரை விடுவிக்க மோசே அழைக்கப்பட்டார். அவரது தனது பணியில் உறுதியாக நின்றார். எனில் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது, இறைவன் தன்னை வழி நடத்துவார் என்று. அவர் இறக்கும் வரை தனது பணியை சிறப்புற பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்றி சென்றார்.
ஆமானின் இரகசிய சதி திட்டத்திலிருந்து யூதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மேதேஸ் மற்றும் பெர்சியா மன்னர் அகசுவின் யூத ராணியான எஸ்தர் அழைக்கப்பட்டார். அவள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து மரணம் ஏற்படும் நிலைமை ஏற்பட்ட போதிலும் தன்னுடைய மக்களை காக்க வேண்டும் என்று இறுதி வரை பிரமாணிக்கும் உள்ளவராக செயல்பட்டார். இறுதியிலே அந்த யூதர்களுக்கு விடுதலையும் பெற்றுத்தந்தார். கப்ரியேல் தூதர் கடவுளின் செய்தியை மரியாளிடத்தில் எடுத்து வந்தபோது மரியாள் அதன் விளைவாக ஏற்படும் குழப்பத்தையும் அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் ஆம் என்று சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொண்டார். கடவுளின் திட்டத்தை முழுமையாக ஏற்ற அவர் இறுதி வரை அதில் நம்பிக்கையோடு இருந்தார், பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தார். அதன் விளைவாக அவருக்கு கிடைத்த வெகுமதிதான் அவர் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுதல். நம் அனைவருக்கும் பர்தாயாக இருந்து ஒரு அற்புத எடுத்துக்காட்டாக இன்றும் அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். பிரமாணிக்கம் மகிமையை கொண்டு வருகிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் தூதர்களாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் வழியிலே நாம் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்களை சந்திக்க நேரிடும். அந்த வேளைகளிலெல்லாம் நம்பிக்கை நமக்கு துணை போற வேண்டும். அப்போதுதான் நாம் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க முடியும். நம்முடைய எதிர்நோக்கு எப்போதுமே பிரமாணிக்கம் நமக்கு மகிமையை கொண்டு வரும் என்பதாக இருக்கும் என்றால் நாம் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமாணிக்கம் விசுவாசத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. ஏசையா இறை வாக்கியங்கள் புத்தகத்திலே ஏசையா தன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே அவரை இறைவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். 49 அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுகளை கொண்ட மனிதன். ஆனால் கடவுள் அதற்கு மறுமொழியாக, நான் உன்னை அம்பாக மாற்றுவேன், நான் உன் வாயை கூர்மையான வாளாக ஆக்குவேன், நான் உன்னை உலகிற்கு ஒளியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஒரு வாள் என்ன செய்கிறது? நன்மை தீமை என்ற இரண்டையும் பிரித்து வேறு கூறுகளாக மாற்றுகிறது. ஒரு அம்பு என்ன செய்கிறது? தீமையை அழித்து விடுகிறது. ஒளி என்ன செய்கிறது? நன்மை என்ன, தீமை என்ன என்பதை ஒருவருக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அவ்வகையிலே எஸ்ஐயா கடவுளின் ஒரு அற்புத கருவியாக செயல்பட்டு இறுதி வரை பிரமாணிக்கம் உள்ளவராக விளங்கினார். யோவானின் நற்செய்தியிலே 13 இயேசுவோடு நடந்த இரண்டு மனிதர்களை பற்றி பார்க்கிறோம், பேதுரு மற்றும் யூதாஸ் இஸ்காரியோத்து. இந்த இரு மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவோடு ஏறக்குறைய 3 உடனே பயணித்தவர்கள் என்ற போதிலும் பேதுரு இயேசுவை மறுதளித்தார், யூதாஸ் இஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுத்தார். பேதுருவின் மறுப்பு அவருக்கு வள்ளுவற்ற தளர்ந்த நம்பிக்கை இருப்பதை வெளிக்காட்டுகிறது. இயேசு அவரை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு போதுமானதாக இல்லை. மறுபுறம் யூதாசு இயேசு அவரை காப்பாற்றுவார் என்று நம்பவில்லை. மீட்பின் பணியை முடிக்க இயேசுவுக்கு தன்னுடைய உதவியும் தேவைப்படலாம் என்று உதவும் நோக்கத்தோடு அவர் செயல்பட்டார். பேதுருவுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் போதுமானதாக இல்லை. யூதாசுக்கும் அதுவும் இல்லை. அதனால் அவர்கள் இருவரும் இயேசுவுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை. பிரமாணிக்கம் நம்பிக்கைக்கு அழைப்பு விடுகிறது. சீடர்களாகிய நாம் நம்முடைய வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மூலம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல சமயங்களிலே நாமும் பலவீனர்களாக உணர்கிறோம். நம் பயணத்தை தொடர நம்பிக்கை நம் உதவிக்கு வர வேண்டும்.
கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை, கடவுள் என் தேவைகள் அனைத்தையும் அளிப்பார் என்ற நம்பிக்கை, கடவுள் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரமாணிக்கம் அன்பிலிருந்து உருவாகிறது. பிரமாணிக்கத்தின் வேர் அன்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் நேசிக்கும் மக்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். கடவுளின் திருத்துவத்தை விட சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு இருக்க முடியாது. மூவரு தெய்வீக நபர்களும் ஒருவருக்கொருவர் மிகவும் ஆழமான அன்போடு இணைக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாசரேத்தின் திரு குடும்பம் அன்பு, பிரமாணிக்கம் இவற்றிற்கு அடையாளமாக இருக்கிறது. திரு குடும்பத்தைச் சார்ந்த சூசையும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாகவும் அதன் விளைவாக பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும் இறுதி வரை வாழ்ந்தார்கள். திருமணத்தின் திருவருட்சாதனத்தின் வழியாக கணவனும் மனைவியும் தங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பிலே நிலைத்திருக்கவும் பிரமாணிக்கமாயிருக்கவும் வாக்களிக்கிறார்கள். புதிய தம்பதிகளுக்கு உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு சொல்கிறார், வாக்குறுதிகளின் பிரமாணிக்கம் மனித குலத்தின் உண்மையான தலை சிறந்த பண்பு என்று. கிறிஸ்தவளாகிய நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். துறவிகளாகிய நாம் ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் ஆகிய புண்ணியங்களிலே நிலைத்து நிற்போம் என உறுதியளிக்கிறோம். திருமணமான தம்பதியினர் ஒருவருக்கொருவர் அன்பாலும் பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று உறுதியளிக்கிறார்கள். குருக்களும் ஆயருக்கு கீழ்ப்படிவோம் என்று உறுதியளிக்கிறார்கள். மேலும் பல உறுதிமொழிகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நாம் வழங்குகிறோம். நம் வாழ்வில் நாம் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நினைவில் கொண்டு அந்த வாக்குறுதிகள் அனைத்திற்கும் நாம் எவ்வளவு உண்மையாகவும் பிரமாணிக்கமாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. தொழில் வல்லுநர்கள், போதகர்கள், பயிற்சியாளர்கள், சமூக சேவகர்கள் என நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் மனதில் கொண்டு வருவோம். அந்த தேவைகள் அனைத்தையும் நாம் எவ்வளவு நம்பிக்கையோடும் பிரமாணிக்கத்தோடும் நிறைவேற்றுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம் பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அதிக பிரமாணிக்கமாக இருக்க நம் வழிகளை மாற்ற இது ஒரு அழகான நேரம். இறைவனின் அருளுக்காக அவரை தேடுவோம். வாழ்க்கை பந்தயத்தை பிரமாணிக்கத்துடன் நடத்துவதற்காக முடிவெடுப்போம். ஏனெனில் பிரமாணிக்கம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. பிரமாணிக்கம் விசுவாசத்திற்கு அழைப்பு விடுக்கிறது மற்றும் பிரமாணிக்கம் அன்பிலிருந்து உருவாகிறது. மன்றாடுவோமாக. அன்பில் அயரா தந்தையே, எங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வழிகாட்டவும் நீர் காட்டும் பிரமாணிக்கத்திற்காக நன்றி. எங்கள் உறுதிமொழிகளையும் வாக்குறுதிகளையும் புரிந்து கொள்ளவும் உமக்கும் எங்கள் கடமைக்கும் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவும். இதனால் நீர் வாக்களித்த மகிமையை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகின்றோம். ஆமென். சில கேள்விகள். கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் நாம் எவ்வளவு பிரமாணிக்கம் உள்ளவனாக இருக்கிறோம்? என் கணவன், என் மனைவி என் வாக்குறுதிகளுக்கு உண்மையாக இருக்க என்னை தடுக்கும் இரண்டு தடைகள் யாவை? என் கணவன், என் மனைவி என் வாக்குறுதிகளுக்கு
எனது பிரமாணிக்கத்தை மேம்படுத்த நான் பயன்படுத்தக்கூடிய இரண்டு வாய்ப்புகள் யாவை? எனது பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு உண்மையாக இருக்க என்ன உறுதியான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும்?